ஹாய் 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 மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விளாக் வந்து வாழை சேனல்ல பார்க்க போறீங்கன்னா, என்னுடைய மதிய வேலைகள் அந்த விளாக் தாங்க பார்க்க போறீங்க. பொதுவாக மத்தியானத்தில் தூக்கம் வரலன்னா நம்ம என்ன வேலை செய்வோமோ அதே வேலையை தான் நானும் செய்கிறேன் இன்றைக்கி. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் பெண்டிங் தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இந்த ஒர்க் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு பிஸியில் ஓடிட்டே இருந்தேன். என்னதுன்னா, பூண்டு இருக்குல்லங்க அந்த பாக்ஸ் வந்து, அது ஆக்சுவலாக வந்து நான் பூண்டு வந்து இதில் தான் நான் போட்டு வைப்பேன். இந்த பாக்ஸில் தான் நான் போட்டு வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற பூண்டெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து 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 யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரியில்லாத பூண்டை வந்து நம்ம அப்படியே அந்த இதிலே போட்டுருவோம்லாங்க. அந்த பாக்ஸ்லேயே அந்த இருந்து அடியில் வந்து நிறையா இருக்கும்ல, அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, பூண்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா புது பூண்டு வாங்க வாங்க தான் பழைய பூண்டை நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம்ல, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், புது பூண்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதத்துக்கு தேவையானது இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இதில் இருக்கிற நல்ல பூண்டெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த பூண்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அது மட்டும் நிறைய தோல் தான் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிச்சன் டிப் தான் நான் வந்து தரப்போகிறேன். என்னதுன்னா, பூண்டு வந்து எப்படி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த டப்பா வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிற சரணா ஸ்டோர், டீ நகர் சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். என்னுடைய ஸ்வீட் மெமரிஸ் தான் அப்படி தான் சொல்லணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனுக்காக வாங்கின அந்த சாமான் வாங்க போகலைங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதனால் வந்து இந்த டப்பாவை எனக்கு தூக்கி போட மனசே வரல. அதனால் வந்து நான் வந்து யூஎஸ்க்கும் இந்த டப்பாவை வந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பூண்டுலாம் நான் பிரிச்சலைங்க, அதோடய தோலெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இதில் வந்து ஸ்மால் அந்த கண்டெய்னரில் வந்து தோல் உரித்த பூண்டு வந்து நான் இதில் போட்டேன். ஸோ மொத்தமே எங்கள் வீட்டில் இருக்கிற பூண்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த உரித்த பூண்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன். வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இது காலி, இது ஆல்மோஸ்ட் இது பாதி காலியான பிறகு நான் வந்து புது பூண்டு வந்து வாங்கி நான் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கிறோம். இதை நம்ம பண்ணுவோமா? யூஸ்வலாக நம்ம பண்ண மாட்டோம். பட் இதை வந்து நான் முன்னாடி பண்ணிட்டுருந்தேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் நடுவில் விட்டேன் பாருங்கள், இதில் வந்து இந்த பூண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் டிப் தரப்போகிறேன்னா, மிக்ஸி. அதாவது மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே போய் உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸியை போய் பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குது. சீ ஸ்கெடியூலில் மிக்ஸியை வந்து கொஞ்சம் ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெலாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து நான் வந்து என்னுடைய மிக்ஸியை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவேன்னா, எப்பப்போலாம் வந்து நான் வந்து சட்னிக்காக எதுக்காக நான் அரைக்கும் போது யூஸ் பண்ணேனோ உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன், உடனே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வைப் பண்ணி நல்லா க்ளீனாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நான் வச்சுருவேன். ஸோ இப்படி தான் என்னுடைய மிக்ஸியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம எப்போ ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே க்ளீனாக தான் இருக்கும். இது ரொம்ப புது மிக்ஸிலாம் கிடையாதுங்க, ஒரு 6 இயர்ஸ் நான் வந்து யூஎஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட்டர்ஃப்ளையில் வந்து எமரால்டு, இது அமேசானில் தான் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேங்க. மதிய வேலை விளாக்னால நான் வந்து என்னுடைய சமையலை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் பொரியல் மட்டும் உங்களுக்கு, கோஸ் கூட்டு, இது பொரியல் கிடையாது, கோஸ் கூட்டு, இதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். மீதி நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து வத்தக்குழம்பு வச்சேன், சாதம் வடித்தேன், அப்பளம் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். பட் வந்து அதே திருப்பியும் காட்டினதே காட்டினா உங்களுக்கு போராக இருக்கும்ல, அதனால தான் வந்து இதில் வந்து கோஸ் கூட்டில் வந்து ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் கோஸ் கூட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தண்ணியாக வச்சுருவாங்க, ஒன்று வந்து ரொம்ப குழஞ்சிரும். இது எப்படி வந்து கரெக்டாக செய்கிறதுங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கோஸ், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடணும், இதில் இந்த ஸ்டேஜ் இருக்கணும் கரெக்டாக. இல்லைனா வந்து ஒரு கரெக்டாக வந்து உங்களுக்கு நசுங்காத மாதிரி இந்த மாதிரி இருக்க பதத்தில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழச்சி எடுத்துடாதீங்க. நான் ஏன்னா வந்து நம்ம இப்போ திருப்பியும் நம்ம வந்து ஒரு விசில் போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தாளிக்கும் போது காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு போடுவாங்க, அதே மாதிரி கருவேப்பிலையும் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ரெண்டுமே போடலை, இது மட்டும் போட்டு கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறேன்.
பாருங்கள் நான் உங்களுக்கு அதை பருப்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்து கரெக்டாக அப்படி கையை வச்சு அப்படி நசுக்கணும்னா எந்த பதத்து இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு விசில் இல்லைனா ஒன்று ரெண்டு விசில் போடணும். இதில் வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணலை, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணியே நான் ஆட் பண்ணலை. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டு நான் எடுக்க போகிறேன். எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். நிறைய பேர் வந்து இந்த கோஸ் கூட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ரொம்ப தண்ணியாக வச்சுருவாங்க இல்லைனா ரொம்ப குழச்சி எடுத்துருவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யுங்க. வீட்டில் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த வெஜ் மீல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து கோஸ் கூட்டுலாம் நிறைய ஹோட்டலுங்களில் இருக்கும். அதே மாதிரி பக்குவத்தில் நம்மளும் வீட்டில் செய்ய முடியுங்க. இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக செய்யலாம். இப்போ நான் விசில் போட போகிறேன். விசில் தான் போட்டு எடுத்தேன் பாருங்கள், தண்ணியே சுத்தமாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஸும் வந்து நல்லா வெந்திருக்கு, ரொம்ப குழஞ்ச மாதிரியும் இல்லை. இதே மாதிரி நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணி இதை செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வந்து உப்பு போடும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் அந்த கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக உங்ககிட்ட நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, எனக்கு யூஎஸில் வந்த புதுசில் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆர்வம், இங்கே இருக்கிற பசங்களோட கிட்ஸோட பேருங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவே எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு வந்த புதுசில். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போலாம் வந்து பேர் வைக்கிறதுல ரொம்பவே வந்து அட்வான்ஸாக வைக்கிறாங்க. பேருங்கள்லாம் கேட்கும் போது ரொம்பவே வந்து சில பேர் தமிழ் பேராக வைக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் நேமாக வைக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே ஆர்வம் இங்கே இருக்கிற பசங்களோட பேர் தெரிஞ்சிக்கணுமா, இந்த மாதிரி தாங்க இருக்கும் இங்கே இருக்கிற பேர். அதே மாதிரி அவங்க லாஸ்ட் நேம் வந்து அவங்க அப்பாவோட நேம் வந்து இங்கே ஆட் ஆகுங்க. நாங்கள் இங்கே இருக்கிற அமெரிக்கன் கிட்ஸோட பேரெல்லாம் படித்து பார்த்தீங்களா, எனக்கு வந்து இதில் வந்து ஒலிவியா கிமானி இந்த ரெண்டு நேமுமே வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனலை வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரோங்க. என்னுடைய ஆஃப்டர்நூன் விலாக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஆஃப்டர்நூன் விலாக் ரொம்பவே சூப்பராக போனதும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கும் நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. இங்கே கிளிக் இயர் போட்டிருக்கலங்க, அதுக்கு கீழேயே வாழை இலையோட சிம்பிள் இருக்குது, லோகோ இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.